بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون. وإذا رأوا تجارة أو لهوا انفضوا إليها وتركوك قائما. قل ما عند الله خير من اللهو ومن التجارة والله خير الرازقين. سنرغب سورة الجمعة ஆரம்பம் செய்து வைத்தோம். இன்று சூரத்துல் ஜுமாவுடைய 6வது ஆயத்திலிருந்து நாம் பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஜுமாவுடைய 5வது ஆயத்திலே தௌராத் பத்தி அல்லாஹ் பேசினார். தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன் மொத்தம் 100 ஏடுகளும் 4 வேதங்களும் இறக்கப்பட்டது. 100 சுஹுஃபுகள் ஃபி சுஹுஃபி இப்ராஹீம் வ மூசா, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹுஃபுகள் ஏடுகள் மொத்தம் அல்லாஹ் 100 ஏடுகள் இறக்கியிருந்தால் 4 வேதங்கள். அதுல முக்கியமான வேதம் தான் தௌராத். ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. இந்த தௌராத் இன்னும் இருக்குது, இந்த காலத்திலேயும் தௌராத் இருக்குது. ஆனால் அவைகளில் பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. தௌராத்துடைய விரிவுதான் தில்மூத் என்ற கிதாப். தௌராத்துடைய வியாக்கியானம் எழுதப்பட்டது தான் தில்மூத் என்பது. யூதர்கள் கூட அதை சரியாக பின்பற்றவில்லை. அதனால தான் அல்லாஹ் தௌரா சுமத்தாட்டப்பட்டவர்களுக்கு உதாரணம் கழுதையை போல, கமதலில் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா, ஏடுகள் சுமந்த கழுதைகளை போல. கழுதைக்கு மேலே எவ்வளோ பொத்தகத்தைத்தான் மேலே வச்சாலும் கழுத அறிவாளியாக மாறும். அதே போலதான் அல்லாஹுடைய அத்தாட்சிகளை பொய்ப்பிக்கக்கூடிய கூட்டத்துக்கு உதாரணம், அநியாயக்கார கூட்டத்துக்கு அல்லாஹ் ஒரு நாளும்
நேர் வழியை காட்ட மாட்டார் என்று சொல்லிட்டு அல்லாஹ் யூதர்கள் அல்லாஹ் அழைக்கிறார். குர்ஆன் யூதர்களை கூப்பிடுது, யா குல் யா அய்யுஹல்லதீனா ஹாது, நபியே சொல்லுங்கள் யூதர்களே, ஹாது என்றால் யூதர்களே, ஹாது தௌபா செய்த நல்ல யூதர்கள், தௌபா செய்யறதுக்கு பிறகு இன்னா ஹுதுனா இலை, எல்லாம் அவர்கிட்ட தௌபா செய்கிறோம் யூதர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் யஹூத் என்ற பெயரே வந்து அல்லாஹ் யூதர்களை அழைக்கின்றார். குல் யா அய்யுஹல்லதீனா ஹாது, நபியே சொல்லுங்கள் யூதர்களே, இன்ஸஅம்தும் அன்னகும் அவுலியா லில்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹுடைய நேசர்கள் என்ற சிந்தனை உங்களுக்கு இருந்தால். அப்படின்னா யூதர்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் உலகத்திலே அல்லாஹ்வுக்கு மிக நேசமானவர். உலகத்திலே அல்லாஹ்வுக்கு நேசமானவர்கள் யாரா? யூதர்கள். அவங்கள சொல் அடுத்து சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பிள்ளைகள். அல்லாஹ் அவர்களோட ஒரு சவால் விடுகிறார், என்னன்னா, சரி நீங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள் அப்படின்னு நீங்க சொல்றதாக இருந்தா, மின்துனின்னாஸ், மற்ற மனிதர்கள் எல்லாரையும் விட நீங்க ஒரு வேலை செய்யணும், என்ன தெரியுமா யூதர்களே, ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தா மௌத்த ஆசை, நாங்கெல்லாம் மௌத்தாகணும்னு ஆசை ஏழும், நீங்க அல்லாஹ் நேசர்கள் தானே, ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன், நீ மௌத்த ஆசை, இது இதற்கு சொல்ற முபாஹலா. முபாஹலான்னா என்ன? இப்ப முபாஹலா என்றால் குர்ஆன் மூன்று சமூகத்தாரோட முபாஹலா செஞ்சிருக்கு. ஒன்று யூதர்களோடு முபாஹலான்னா என்ன? ஒராள் ஒராள் சபித்துக் கொள்ளுதல், ஒராள் ஒராள் என்ன செய்யறது, சபித்துக் கொள்றது, வாங்க குடும்பத்தோட எல்லாரும் வாரு இருந்து முபாஹலா செய்யறது. என்ன முபாஹலா செய்யறது? எங்களை இஸ்லாம் உண்மை நாங்க சொல்றோம், இல்லைன்னா எங்களுக்கு அழிவு. உங்களோட மதம் உண்மை அவங்க சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு அழிவு. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வேண்டியது. அல்லாஹ் அதான் யாருக்கு இறங்குமோ இறங்கும், இதற்கு சொல்றது முபாஹலா. அப்ப இந்த ஆயத் அல்லாஹ் யூதர்களோட முபாஹலா செய்ய, இதே போல ஒரு ஆயத்தை சூரத்துல் பக்ரா 94வது ஆயத், குல் இன் கானத் லகுமுத் தாருல் ஆகிரத்து இன்தல்லாஹி காலிஸதன் மின் தூனின் நாஸ் ஃபதமன்னவுல் மௌத் ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதிகீன், யூதர்களே நீங்க உண்மையாளர்களாக இருந்தால் நீங்க மௌத் ஆசை, மௌத் ஆசை, நீ உண்மைண்டா அவங்க ஆசை வைக்கவே மாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொன்னாங்க, அப்படி அவங்க மௌத்த மட்டும் ஆசை வைத்திருந்தால் பூமியில் ஒரு யூதர் கூட மீதமாக இருந்திருக்க மாட்டார், எல்லாருமே மௌத்தாயிருப்பாங்க. அந்த அதுக்கு தான் சொல்றேன், ஒரு யூதர் கூட பூமியில மீதமாக இருந்திருக்க மாட்டார். புகாரி திருமிதி நசாயில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் அபூ ஜஹில் சொன்னார், முஹம்மத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவுக்கு பக்கத்துல பார்த்தா கழுத்தில் ஏறி மிரிப்பேன் அப்படின்ட்டார், கழுத்தில் ஏறி மிரிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படித்தான் அவர் கழுத்தில் ஏறி மிரிக்க நினைச்சா மலக்குகள் அவனை பிடிச்சிருவாங்க.
மலக்குகள் அவனை பிடிச்சிருவாங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க. யூதர்கள் மாத்திரம் மௌத்த ஆதரவு வைத்தால், மௌத்த ஆசை வச்சால் உலகத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு மௌத்த கொடுத்துருவார்கள். ஆசை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் சவால் விடுகிறார் யூதர்களோடு. இரண்டாவது நசாராக்களோடு, கிறிஸ்தவர்களோடு. சூரா ஆல இம்ரான் 61வது ஆயத், சூரா ஆல இம்ரான் 61வது ஆயத், فَمَنْ حَاجَّكَ فِيهِ مِنْ بَعْدِ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ فَقُلْ تَعَالَوْا نَدْعُ أَبْنَاءَنَا وَأَبْنَاءَكُمْ وَنِسَاءَنَا وَنِسَاءَكُمْ وَأَنْفُسَنَا وَأَنْفُسَكُمْ ثُمَّ نَبْتَهِلْ فَنَجْعَلْ لَعْنَةَ اللَّهِ عَلَى الْكَاذِبِينَ. சொல்ற சரி, இந்த இஸ்லாம் உங்களுக்கு பொய் தானே, சரி உங்களோட பிள்ளைகளை கூப்பிடுங்க. எங்கட பிள்ளைகள நாங்க கூப்பிடுறோம். ரெண்டாவது உங்களோட பெண்களை கூப்பிடுங்க, எங்கட பெண்களை நாம கூப்பிடுறோம். நீங்களும் வாங்க, எல்லாரும் வாங்க, முபாஹலா செய்வோம். முபாஹலா செய்வோம். என்ன முபாஹலா? பொய்யர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும். இதுதான் முபாஹலா. மூன்றாவது முபாஹலா குரைஷ் காஃபிர்களுடன் நடந்தது. சூரா மரியம், அல்லாஹ் சூரா மரியம் 75வது ஆயத்தில், குல் மன் கான ஃபித் தலாலத்தி ஃபல்யம்துத் லஹு ரஹ்மானு மத்தா ஹத்தா இதா ரஅவ் மா யுஅதுன இம்மல் அஸாப வ இம்மஸ் ஸாஅ فَسَيَعْلَمُونَ مَنْ هُوَ شَرُّ مَكَانًا وَأَضْعَفُ جُنْدًا. அல்லாஹ் சூரா மரியம். அப்ப மூணு சமூகத்தாரோட, ஒன்று யாரோட? யஹூதிகளோட. இரண்டாவது யாரோட? நசாராக்களோட. மூன்றாவது யாரோட? குஃபார்களோட. முபாஹலா அல்லாஹ் செஞ்சிட்டா. இன்றைக்கு யாரும் வந்து சவால் விட தேவையில்லை. இன்றைக்கு நேற்று பிறந்த ஒரு ஆள் சவால் விட்டு இஸ்லாம் உண்மை போய் அப்படின்னா முபாஹலாக்குவார். நீ உண்மையான குர்ஆனை இஸ்லாத்தை படிச்சிருந்த, படிக்கிறில்லையா? குர்ஆனை படித்தவங்க, இஸ்லாத்தை படித்தவங்க யாரும் குர்ஆனுக்கு விரோதமாகவோ இஸ்லாத்துக்கு விரோதமாகவோ ஒரு நாளும் பேச மாட்டார். படித்தவர்கள், படிக்காதவன் அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் உணர ஆரம்பிப்பான். ஏன் தெரியாது அவருக்கு குர்ஆன். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் ஜுமஆல சொல்ற, மௌத் ஆசை வைங்க யூதர்களே என்று சொல்லிட்டு, வலா யதமன்னவுனஹு அபதம் பிமா கத்தமத் அய்தீஹிம். ஒரு நாளும் யூதர்கள் மௌத்தை ஆசை வைக்க மாட்டார்கள். இப்ப நாங்க முஸ்லீம்கள் இருக்கிறோம், எங்களுக்கு மௌத்தாகிறதா சந்தோஷம். எங்களுக்கு என்ன சந்தோஷம்? வாழ்க்கையை விட மௌத் தான் என்ன, ஆகிரம் தான் எங்களுக்கு என்ன? வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வ மா கலா வலல் ஆகிரது கைருல் லக மினல் துன்யா. விட எங்களுக்கு சிறந்தது எது? ஆகிரம் தான். அல்லாஹ் சூரத்துல் அஅலாவுல, பல் துஃதிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆஹிரது கைரு வல் ஆஹிரது கைரு வஅப்கா. ஆஹிரம் தான் சிறந்ததும் மீதமும். ஆஹிரம் தான் எங்களுக்கு சிறந்தது. நாங்க எல்லா காலமும் நாங்க சொல்றது எங்களுக்கு துன்யா சிறந்தது அல்ல. ஆனால் யூதர்கள் வலாயதமன்னவுனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம். அவங்க செஞ்ச பாவம் குஃப்ரால் ஒரு நாளும் மௌத்தை ஆதரவு வைக்க மாட்டார்கள். வல்லாஹு அலீமும் பிஸ்ஸாலிமீன். அல்லாஹ் அநியாயக்காரர்களை மிக அறிந்தவர். அல்லாஹ்க்கு தெரியும் யார் அநியாயக்காரர் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார்.
قل إن الموت الذي تفرون منه نبي صلى الله عليه وسلم எந்த மௌத்தை விட்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ மௌத்த கண்ணனு செய்றீங்க தஃபிர்ரூன மின் மௌத்து வரப்படாது மௌத்து வரப்படாது எங்களை விட மௌத்துக்கு ஆக பயம் காஃபிர் யார் பயம் காஃபிர்கள் பயம் அதனால அல்லாஹ் பாவிக்கிற வார்த்தை என்ன தெரியுமா குல் இன்னல் மௌத் அல்லதி தஃபிர்ரூன மின் மௌத்த கண்டு ஓடுறீங்களே விரண்டோன்றீங்களே அந்த மவுத் உங்களை ஒரு நாள் வந்து சந்தித்தே அந்த மவுத் உங்களை வந்து என்ன செய்யும் ஒரு நாளை மவுத்தை விட்டு யாரும் தப்பே இல்லை தப்பே இல்லை மவுத்தை விட்டு எங்க சரி ஓடி ஒளிஞ்சி நபி அவங்க நல்ல ஒரு உதாரணம் சொன்னார் மவுத்துக்கு ஒரு உதாரணம் என்ன உதாரணம் ஒரு ஓடா என்ன செய்ததா பூமி கிட்ட கடன் வாங்கிச்சான் யார் இந்த கடன் வாங்கினாரோ பூமி இருக்கிற பூமி இந்த பூமி கிட்ட கடன் எடுத்துச்சாங்க இது ஓடாய் ரசூலுல்லாஹ் உதாரணத்தை பாரு அப்போ ஒரு நாள் பூமி ஓனாய பார்த்து கேட்டுச்சான் தைனி என்ன கடனை தா அப்படின்னு ஓனாய் என்ன செய்யறாரு கடனை கொடுக்கப்படாது ஓடுறாரு ஓடி 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 இப்ப டயர்டாகி அப்படியே குந்த திரும்ப பூமி கடிச்சா தைனி என்ன கண்ணத்தா எங்க ஓடைவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மௌத்தும் மனிதனும் இவ்வாறு எங்கேயும் ஓடை மௌத்தை விட்டு ஒரு நாளும் தப்பே இல்லாது ஆனா புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா தயாரா தயாராக வேண்டியது இந்த நாளும் தயாராக வேண்டியது மௌத்தை விட்டு யாரும் தப்ப இல்லாது அப்படி தப்புறதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பி இருப்பார்கள் ஆகவே மௌத்தை விட்டும் ஃபதின்னஹு முலாகீகும் மலக்குல் மௌத் அவருக்கு எங்களை கொடுக்கப்பட்டிருக்குதா ஒரு பிளேட்டை போ ஒரு பிளேட்டுக்கு சகன் முழு உலகமும் மலக்குள் மௌத்துக்கு ஒரு சகன் நினைச்ச இடத்த நினைச்சாலே தூக்கிடுவார் அப்படி அவரு அதனால யாரும் தப்ப முடியாது பின்னுக்கு பேசலாம் சும்மா வாய பாத்தி தப்சீல் வரப்படாது யாரு ثُمَّ تُرَدُّونَ إِلَىٰ عَالِمِ الْغَيْبِ وَالشَّهَادَةِ சரி மௌத்தாயிட்டோம் அல்லாஹ்வை சந்திச்சிட்டோம் அல்லாஹ் சொல்றான் ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா நீங்க மீட்கப்படுவீங்க அல்லாஹ்விடம் மறைவானது தெளிவானது அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் ஃபயுனப்பியுக்கும் அவன் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார் நீ என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க உலகத்தில் உலகத்தில் எப்படி வாழ்ந்தீங்க எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் என்னடா உலகம் எப்படி போகுது முழுதையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கியாமத்தை தெளிவுபடுத்துவார் முஸ்லீம்கள் சரியா காஃபிர்கள் சரியா நாம செஞ்ச அமல் சரியா முழுதையும் அல்லாஹ் தெளிவுபடுத்துவார் இதை சொல்லிட்டு அல்லாஹ் இப்ப ஜும்ஆவை பத்தி அல்லாஹ் சொல்றார் இதை பத்தி சொல்றார் ஜும்ஆவை பத்தி அல்லாஹ் தனி ஜும்ஆவை பத்தி என்ன சூரத்துல் ஜும்ஆ இதனுடைய பெயர் யா ஐயுஹல்லதீனா ஆமனூ அல்லாஹ் அழைக்கிறான் ஈமான் கொண்டவர்களே இது கண்ணியமான அழைப்பு என்ன அழைப்பு சங்கையான அழைப்பு ஈமான் கொண்டவர்களே ஜும்ஆவுடைய நாளையில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஜும்ஆவுடைய நாளையில் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் فَسَأَوْ إِلَى ذِكْرِ اللَّهِ
பக்கம் வேகமாக வாழும். எதன் பக்கம் வேகமாக வாழ்ந்த அல்லாஹுடைய திக்ரின் பக்கம் வேகமாக வாங்க. வேகமாக வாங்கன்னா என்ன அர்த்தம்? ஓடி வாரதா? இல்ல, இந்த இடத்துல ஓடி வாரதல்ல, நேர காலத்தோடு வா. தொழுகைக்கு ஓடி வரப்பட, தொழுகை இமாம் ஜமாத் நடக்குது, வுது எடுத்துட்டு ஓடி வரப்பட, தட ஹதீஸ். நபி அவர்கள் சொன்னாங்க, ஓடி வராதீங்க, அமைதியா வாங்க, இமாம் எவ்வளத்த முடிச்சாரோ அவளுத்திருந்து தொழுங்க. ஓடி வாரதல்ல, நேர காலத்தோடு வா. அல்லாஹ் துன்யாவை சம்பாதிக்கிற விடயங்கள் இருக்குது, இதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை உலகத்தை சம்பாதிக்க நடந்து போங்க. உலகத்தை சம்பாதிக்க என்ன செய்ய? நடந்து போங்க. ஆனா ஜும்ஆவுடைய நாளில ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வலருல் பைய், வியாபாரத்தை விட்டு, வியாபாரம் செய்யறது ஹராம். ஜும்ஆவுடைய அலாரம் கேட்டுட்டு வியாபாரத்தை விட்டுருங்க. நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் அது உங்களுக்கு சிறந்தது. யாராக இருந்தால்? நீங்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால். முதல் முதல் ஜும்ஆ தொழுவிச்சவர் தான் அஸ்அத் பின் ஸுரா ரழியல்லாஹு அன்ஹு. யாரு? அஸ்அத் பின் ஸுராரா ரழியல்லாஹு. சென்ற தஃப்ஸீர்ல யார பத்தி பார்த்தோம்? சல்மான் ஃபாரிஸி ரழியல்லாஹு அன்ஹு. இந்த அஸ்அத் பின் ஸுராரா நல்ல பேர். அஸ்அத், அஸ்அதுன சீதேவி, மிகப்பெரிய சீதேவிக்கு சொல்ற அஸ்அத். அஸ்அத் பின் ஸுராரா இவர் சின்ன ஆள். இவர் சின்ன ஆள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் இஸ்லாத்தை தழுவிட்டு வந்துட்டார். அஸ்அத் பின் ஸுராராவும் தக்வான் இவரும் ஒரு சஹாபி. இஸ்லாத்தை தழுவிட்டு வந்து என்ன செஞ்சாருன்னா, மதீனாவில் யூதர்கள் எல்லாம் சனிக்கிழமை ஒன்று சேர்ற, இவர் என்ன செஞ்சாரு? அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமைக்கு பேர் அரூபா, வெள்ளிக்கிழமையுடைய மத்த பேர் யௌமுல் அரூபா. முழு மதீனாவுடைய இஸ்லாத்தை தழுவினவர்களை அப்படியே ஒன்று சேர்த்து ஜும்மாவை தொடங்கினார். அஸ்அத் பின் ஸுராரா ஜும்மாவை தொடங்கி ரெண்டரக்கா தொழுதார். ஜும்மா ஒரு ஆடு அறுத்து ஜும்மாவுக்கு வந்த எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டார். இஸ்லாத்தில் முதல் முதல் ஜும்மா தொழுவிச்சே இவர் தான் அஸ்அத் பின் ஸுராரா. இந்த அஸ்அத் பின் ஸுராராவும் முஸ்அப் பின் உமைர் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மதீனாவில் ஒவ்வொரு வீட்டிலையும் இஸ்லாத்தை உருவாக்கி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கையில பைஅத் செய்த ஒரு ஆள் அஸ்அத் பின் ஸுராரா. சின்ன வயசுதான். இந்த அஸ்அத் பின் ஸுராராவுடைய பிடரியில ஒரு நோய் வந்துச்சு. நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி ஒன்றில், அந்த காலத்து ஒரு வைத்தியம் ஒன்றுச்சு, நெருப்பாக சூடு போடுறது. அஸ்அத் பின் ஸுராராவுக்கு நெருப்பால சூடு போடப்பட்டது, அதிலே அவர் வஃபாத் ஆயிட்டார், ஷஹீத் ஆயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய கபர்ஸ்தான் பகீஇல முதல் முதலாக அடக்கப்பட்ட அன்சாரி சஹாபி அஸ்அத் பின் ஸுராரா. முதல் முஹாஜிர் வக்கீல் அடக்கப்பட்டவர் உஸ்மான் பின் மதுஊன் ரழியல்லாஹு அன்ஹு. அஸ்அத் பின் ஸுராராவை அடக்கினதற்கு பிறகு அவர்களுடைய கபீலா வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களோட தலைவர் மௌத்தாயிட்டார் அஸ்அத் பின் ஸுராரா, இதற்கு பதிலாக இன்னொருவரை தலைவராக ஆக்குங்கயா ரசூலல்லாஹ். நபியோங்க சொன்னாங்க, அஸ்அதுக்கு பதிலாக உங்களோட கபீலாவுக்கு நான் தலைவராக இருக்கிறேன். பிற்காலத்துல கண் பார்வை இழந்துட்டார்.
காபூலு மாலிக்குடைய மகன் சொல்றார், என் வாப்பா எப்ப ஜும்ஆவுடைய அதான கேட்பாரோ உடனே சொல்லுவார், ரஹிம் அல்லாஹு அபா உமாமா, அபு உமாமாக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று துவா கேட்பார். நான் கேட்டேன், வாப்பா யார் அந்த அபு உமாமா? சொன்னாங்க, அந்த அபு உமாமா தான் அஸ்அல் பின் ஸுராரா ரழியல்லாஹு அன்ஹு. காபூல் மாலிக் சொல்லுவாங்களா, மகனே நாங்கெல்லாம் மதீனால் இருந்தோம், ரசூலுல்லாஹ் வரல அந்த நேரம், முதல் முதலாக எங்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து வெள்ளிக்கிழமை ஜும்ஆ தொழுவிச்சது அஸ்அத் பின் ஸுராரா தான் என்று சொல்லிட்டு அவருக்கு தான் நான் துவா செய்கிறேன், எங்களுக்கு ஆடறுத்து சாப்பாடு போடுவார், நாங்கள் ரா வரைக்கும் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கோம். இது முதல் ஜும்ஆ. ரெண்டாவது ஜும்ஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மதீனாவுக்கு வந்தாங்களோ, குபாவுக்கு வந்தார்கள் திங்கக்கிழமை. திங்கக்கிழமை குபாவுக்கு வந்து திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் குபாவில் பள்ளியை கட்டிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் குபாவிலிருந்து அப்படியே இடது பக்கம் வெளியானார்கள். பனு சாலிம் பின் அவுஃப் என்ற ஒரு கபீலா வந்தது, அந்த இடத்துல நபி அவங்க ஜும்மா தொழுவித்தார்கள். இன்றும் மஸ்ஜிதுல் ஜும்ஆ என்று வெள்ளை நிறமான பள்ளி குபா பள்ளிக்கு பக்கத்தில் இன்றும் இருக்குது, நபி அவங்க ஜும்ஆ தொழுவிச்ச இடம். மூன்றாவது ஜும்ஆ அதாவது ஜுவாஸா என்ற இடத்துல, இப்ப சவுதியுடைய அஹ்ஸா அந்த இடத்துல தான் மூன்றாவது ஜும்ஆ தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் உலகம் எல்லாம் ஜும்ஆ தொடங்கியது. இந்த ஜும்ஆ முஸ்லீம்களுடைய விசேடமான நாள் தான் ஜும்ஆ நாள். முஸ்லீம்களுடைய விசேடமான நாள் தான் ஜும்ஆ நாள். ஜும்ஆ நாளுக்கென்று பல சிறப்புகள் இருக்கு. அதுல முதல் சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஜும்ஆவுடைய நாளில் குளித்து தன் மனைவியையும் குளிப்பாட்டி ஜும்ஆவுக்கு நேர காலத்தோட நடந்து வாரார், ஜும்ஆவுக்கு வாகனத்தில் வாரத்தை விட நடந்து வருவதற்கு சிறப்பு இருக்குது, இமாமு கிட்ட உட்கார்றார், இமாம் இமாம் பேசுவதை காது தாழ்த்தி கேட்கிறார், வஸ்தமா தூங்குறவருக்கு இல்லை ஜும்மால பாக்கியம், காது தாழ்த்தி கேட்டு அவர் நடந்து வந்தாரே ஒவ்வொரு எட்டுக்கும், வீட்டிலிருந்து நடந்து வந்தாரே ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு வருடம் நோம்பு பிடித்து நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும். இது முதலாவது சிறப்பு. அவ ஜும்மாவுக்கு குளிக்கணும், நடந்து வரணும், இமாமு கிட்ட இருக்கணும், பேசுறத கேட்டா. அபுதாவுக்கு வரக்கூடிய ஹதீ 341வது ஹதீ. இரண்டாவது சிறப்பு ஜும்ஆவுடைய நாளையில குளித்து முதல் நேரத்திலே வரார், முதல் நேரத்திலே வந்துட்டார். இமாம் கசாலி ரஹிமஹுல்லா யஹ்யா உலூமுத்தீன்ல ஆறா பிரிக்கிறாங்க ஜும்ஆவுடைய நேரத்தை. அதனால தான் முஸ்லீம்கள் அந்த காலத்திலிருந்தே ஜும்ஆவுடைய நாளை ஒதுக்கி வச்சிருந்தாங்க இபாதத்துக்கு, ஆரம்ப நேரத்திலே வாரார். அப்படின்னா ஒரு 10 மணி யாரும் இல்லை, இவர் தான் முதல் பள்ளியில் வாரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஒட்டகம் சதக்கா கொடுத்த நண்பர்கள், என்ன நண்பர், ஒரு மாடு அறுத்து கொடுக்கறதுக்கு ஆயுள்லே ஒரு மாடு தான் செலவு அறுத்து கொடுப்பாங்க, ஆயுள்லே ஒரு மாடு தான். இது வந்து ஒவ்வொரு கிழமையும் இந்த நன்மை அடையலாம். எல்லாரும் வாரத்துக்கு முந்தி நாங்க பள்ளிக்கு வந்துருக்கோம் ஜும்மா, வயசானவங்க இருக்கிறாங்க ஒரு வேலையும் இல்லை, நாங்க 10 மணிக்கே ஜும்மாக்கு வந்தோம், பேர பிள்ளைகளை கூட்டி எடுத்துட்டு ஜும்மாக்கு வந்தோம். சொன்னாங்க ஒட்டகம் சதக்கா கொடுத்த நண்பர்களே, இது முதல் நேரம். இரண்டாவது நேரத்துல வந்தா ஒரு மாடு சதக்கா கொடுத்த நண்பர்களே, ரெண்டாவது. மூன்றாவது நேரத்தில் வந்தால் கொம்புள்ள ஒரு ஆடு சதக்கா கொடுத்த நண்பர்கள். ஏன் நபி அவங்க கொம்புள்ள ஆடு என்றாங்க, கொம்புள்ள ஆடுதான் நிரப்பமான ஆடு, கொம்பில்லாத ஆட்டை விட. நாலாவது நேரத்தில் வாரிங்க ஒரு கோழி சதக்கா கொடுத்த நண்பர்களே,
ஐந்தாவது நேரத்தில் வந்தால் ஒரு முட்டை சதக்கா கொடுத்த கிடைக்கும். ஆறாவது நேரம் என்ன நேரம் தெரியுமா? இமாம் மிம்பருக்கு ஏறினதோட மலக்குகள் அப்படியே வாசல்ல தான் மலக்குகள் இருந்து நன்மை எழுதுவாங்க. ஒவ்வொரு வாசல்ல மலக்கு இருந்து இமாம் மிம்பருக்கு வந்ததோட மலக்குகள் உட்கார்ந்துருவாங்க. ஆறாவது நேரம் எந்த நன்மையும் சதக்காவுடைய நன்மை கிடைக்காது. அவங்க குத்துபாவத்திற்கு வந்துடுவாங்க. இது ஜும்ஆவுடைய நாள் இரண்டாவது சிறப்பு. மூன்றாவது, ஜும்ஆவுடைய நாளையில பருவ வயலை எத்திய ஒவ்வொருவரும் குளிக்கிறது வாஜி. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஜும்ஆவுக்கு வருவாங்க அவாலி என்ற இடங்கள். அவாலி என்ன? வெண்டைக்கு தான். முந்தி நம்மள ஊர்லயும் ஒரு ஜும்மா தான் இருந்துச்சு. எல்லா ஊர்களையும் ஒரு ஜும்மா. ஏ நபியுடைய காலத்திலே ஒரு ஜும்மா கிட்டத்தட்ட 4 மைல் தூரத்திலிருந்து ஜும்மாக்கு வருவாங்க. சில உலமாக்கள் சொல்ல 8 மைல். அவாலி என்றால் 8 மைல் தூரத்திலிருந்து ஜும்மாக்கு வருவாங்க. சில சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ஜும்மாவை முடிச்சுட்டு நாங்க போவோம், சூரியன் மறைய தொடங்கும் போய் சேர்றது கிடையாது. ஏன்னா முழு முஸ்லீம்களும் ஒன்று சேர்ற இடம் ஜும்மா. அவ்வளோ தூரம் வார வந்த தூசி வேர்வு. அதனால நபியவங்க சொன்னாங்க, ஜும்ஆவுடைய நாளில குளிக்கிற வாஜிப். இது மூணாவது. நாலாவது சிறப்பு ஜும்ஆவுடைய, நாங்கள் அடிக்கடி பேசுற ஒரு விடயம், யார் மாமின் முஸ்லிமின் யமூத்து லைலத்தில் ஜும்ஆ, அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறான், ஜும்ஆவுடைய இரவு மௌத்தாகிறார். ஜும்ஆவுடைய ராவ என்ன செய்கிறார்? வெள்ளிக்கிழமை ராவுனா வியாழன் தொடரும், மக்ரிபிலும் தொடரும். அல்லது வெள்ளி பகல் மௌத்தானால் அல்லாஹ் கபருடைய ஃபித்னாவை விட்டு அவரை பாதுகாப்பார். எதை விட்டு பாதுகாப்பார்? எதை விட்டு? திரும்ப செல்லுங்க. யாரும் இதுவரைக்கும் சொல்லல சொர்க்கவாதிகள் விளங்குதா? யாரும் இதுவரைக்கும் சொல்லல வெள்ளிக்கிழமை மௌத்தான சொர்க்கவாதிகள். மாறி விளங்கி வாசிக்க தெரியாம உற்றப்படாது போ ஏறி. கபருடைய ஃபித்னா இல்லாமல் ஆக்கப்படும் வெள்ளிக்கிழமை மௌத்தானா, அது யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறானோ பாக்கியம். இது ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் வருது திருமிதி 1074வது ஹதீஸ். அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறார். தேடி பாருங்க போய். அடுத்த ஹதீஸ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மன் மாத யௌமல் ஜும்ஆ உக்கிய அதாபுல் கபர். ஜும்ஆவுடைய நாள் ஒருவர் மௌத்தானால் கபருடைய வேதனையை விட்டும் பாதுகாக்கப்படுகிறார். அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அபி ஆலா அந்த ஹதீஸ் 4099வது ஹதீஸ். வெள்ளிக்கிழமை அந்த நாளுடைய சிறப்பை பாருங்க. காலையில ராவையில மௌத்தானா கபருடைய ஃபித்னா இல்லையே. கபுர்ல ஃபித்னா பெருசு, சின்னதல்ல. சஹாபாக்கள் துஆக்க பார்க்கலாம், யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மௌத்தத்தா. அதுக்காக ரசூலுல்லா திங்கக்கிழமை மௌத்தானா மௌத்தானாங்களே என்று அடம்புடிக்கிறதல்ல. அது அல்லாத நசீப். அது நபி அவங்களுக்கு அவருடைய ஃபித்னாவே இல்லை. நாங்கள் துவா கேட்கணும், யா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை மௌத்தத்தா. எங்களுக்கு நல்லடியாருடைய துவா கபூலாகும். அடுத்தது வெள்ளிக்கிழமையுடைய அடுத்த சிறப்பு, ஒவ்வொரு நாளும் நரகம் மூட்டப்படும். ஆனால் வெள்ளிக்கிழமை நரகத்தை எல்லாம் மூற்றதில்லை அந்த நாளுடைய விசேடத்துக்காக. அடுத்த சிறப்பு, அல்லாஹ் எங்களுக்கென்று முஸ்லீம்களுக்கென்று தேர்ந்தெடுத்து எடுத்து தந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை. ஏனென்றா யூதர்கள் என்ன செஞ்சாங்க? சனிக்கிழமை எடுத்துட்டாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாங்க? ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எல்லா படைப்பையும் படைச்சிட்டு ஓய்வடைஞ்சினால்தான் சனிக்கிழமை, அதை எடுப்போம். ஆனா அல்லாஹ் எங்களுக்கென்று தந்த ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அடுத்த சிறப்பு, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் ஆக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. சூரியன் உதிக்கக்கூடிய நாளில் ஆக சிறந்த நாள் எந்த நாள்? வெள்ளிக்கிழமை. அடுத்த சிறப்பு, வெள்ளிக்கிழமை ஒருவர் நல்லா குளிச்சு அத்தர் போசுறார், தலைக்கு எண்ணெய் போடுறார்,
அழகான உடுப்பு உடுத்திட்டு வாரார். பள்ளி வாசலுக்கு வந்து அவர் ஹுத்துபாவை கேட்கிறார், அல்லாஹ் அடுத்த கிழமைக்கடையில செய்த சிறிய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுவான். எவ்வளவு பாக்கியம் சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. அடுத்த சிறப்பு ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள் எந்த நாள்? வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட நாள் என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கப்பட்டது என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. நானா சொன்னார்கள், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பூமிக்கு இறக்கினது என்ன நாள்? வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தானதும் வெள்ளிக்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள் தான் இதெல்லாம். அல்லாஹ் இந்த ஆயத்தில் தனிய யௌமுல் ஜும்ஆ என்று அல்லாஹ் வர்ணித்திருக்கின்றார். யௌமுல் ஜும்ஆ என்று வர்ணித்திருக்கிறார். வெள்ளி தவிர்ந்த மற்ற எல்லா நாளும் துஹ்ரத்தொழுகை ரகசியமாக ஓதப்படும். ஆனா வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுல ஓதல் எப்படி ஓதணும்? சத்தமா ஓதும். இது வெள்ளிக்கிழமையுடைய சிறப்புகள்ல ஒன்று. ஹுத்துபா எங்களை ஷாஃபி மதுஹப பொறுத்த வரையில 40 பேர் இருந்தா தான் ஹுத்துபா ஓதும். 40 பேர் சேர்ந்தா தான் ஜும்ஆ ஓதலாம். அடுத்த சிறப்பு தான், ஆரம்ப காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு காலத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு அதான் தான் இருந்தது. எந்த அதான்? இமாம் மிம்பர்ல ஏறுவாரே, ஏறினதுக்கு பிறகு அதான் சொல்லுவாங்களே, அந்த அதான் மட்டும்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் முதல் அதான் உருவாக்கினார். ஏன் உருவாக்கினாங்கன்னா, அந்த காலத்தில் மக்கள் ரெண்டாவது அதான கேட்டுதான் பள்ளிக்கு ஓடிவாரு. பார்த்தாங்க மக்களுக்கு ஜும்மாவும் டைம் இல்லை, கேட்கவும் டைம் இல்லை, முதல் அதான வச்சாங்க. அந்த அதான் சத்தத்தோட எல்லாம் பள்ளிக்கு வந்துருவாங்க. அதற்கு பிறகு இமாம் மிம்பர்ல ஏறுவார், எல்லா மக்களும் ஹுத்துபாவை கேட்பாங்க. அதற்குத்தான் ரெண்டு அதான உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உருவாக்கினார்கள். இன்று வரைக்கும் அப்படியே இருக்குது. அடுத்த சிறப்பு, நாம் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் குடும்பங்களோட சொர்க்கத்தில் இருப்போம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு போவோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு போற மாதிரி அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு போவோம். சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமையுடைய பெயர் யௌமுல் மசீத். என்ன பேரு? யௌமுல் மசீத். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல ஒரு கஸ்தூரி ஒரு மேடை ஒன்று அமைச்சிருப்பார். அந்த மேடையில் மலக்குகள் எல்லாம் இருப்பார்கள். அந்த மேடையை சுற்றி மிம்பர்கள் இருக்கும், நபிமார்கள் உட்கார்றதுக்கு இடம் இருக்கும். அந்த மிம்பரை சுற்றி முத்துக்களாலும் மரகதத்தாலும் ஜோடிக்கப்பட்ட கதிரைகள் இருக்கும். அதில் சுஹதாக்களும் சித்தீன்களும் இருப்பார்கள். அதை சுத்தி எல்லாரும் இருக்கும் பொழுது அல்லாஹ் வந்து சொல்லுவார், அன ரப்புக்கும், நான் தான் உங்களோட ரப் என்று சொன்னதோடு அல்லாஹ் சொல்லுவானா, விரும்பினத்தை கேளுங்க. எல்லாம் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் உன்னோட பொருத்தத்தை கேட்கிறோம். அல்லாஹ் சொல்லுவானாம், கத் ரதீது அன்கும், உங்களை பொருந்தி கொண்டுட்டேன் என்று சொல்லுவார். அந்த நாள் ஜும்ஆவுடைய நாள். சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் வெள்ளிக்கிழமை அந்த நாள் தான். அடுத்த ஒரு சிறப்பம்சம், உலகம் இன்ஷா அல்லாஹ் அழியும் வெள்ளிக்கிழமை தான். அதனால தான் ஹதீஸ்ல வந்திருக்குது, வெள்ளிக்கிழமை வந்தா உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனையும் ஜின்னையும் தவிர மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாமே அந்த நாள் பயந்துட்டே இருக்கிறான். உலகம் அழிஞ்சிடுமா, உலகம் அழிஞ்சிடுமா, எப்ப சூரியன் மறையுதோ அதோடுதான் இந்த பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அமைதி அடைகிறது என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாங்கள் என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை சகோதரர்களே எங்களுக்கு தெரியும், வியாழன் மக்ரிபோட வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கும். வியாழன் மக்ரிப் சூரியன் மறைஞ்சதோடே வெள்ளி ஆரம்பம் இல்லையா? அதான் நான் சென்ற தஃப்சீரை விளங்கப்படுத்தினோம். வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகை ரசூலுல்லாஹ் என்ன ஓதுவாங்க?
சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் இக்லாஸ் வெள்ளிக்கிழமை இஷா தொழுகைன்னு ஓதுவாங்க. சூரத்துல் ஜும்ஆ, சூரத்துல் முனாஃபிகூன் வெள்ளிக்கிழமை சஹருடைய நேரம் இருக்குது. வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜத்தை மிஸ் பண்ணப்படாது. வெள்ளிக்கிழமை சஹர் நேரம் துவா கபூல் ஆகிற நேரம். ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்கள் கிணத்துல போட்டுட்டு அழுதுட்டு வந்தார். இஷாவுடைய நேரம், பாப்பா எங்களுக்காக இஸ்திஃபார் செய்யுங்கன்னு கேட்டார். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொன்னது வெள்ளிக்கிழமை சஹருடைய நேரம். வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜத்துடைய நேரம். சரி, வெள்ளிக்கிழமை சுபஹ்ல ரசூலுல்லாஹ் என்ன ஓதினார்? அலிஃப் லாம் மீம் சஜ்தாவும் சூரத்துல் இன்சான் வெள்ளி சுபஹ்ல ஓதுவாங்க ரசூலுல்லாஹ். சரி, வெள்ளி சுபஹ் தொழுதுட்டோம் என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை அடுத்தது அதிகமாக ஓத வேண்டிய சலவாத் என்ன ஓதணும்? வெள்ளிக்கிழமை அதிகமாக ஓத வேண்டிய ஒண்ணு என்ன? வாயில சலவாத். நபி அவர்கள் சொன்னாங்க, சலவாத்த ஓதுங்க, அது எனக்கு காட்டப்படுகிறது. யோகம் மஷ்ஹூர். வெள்ளிக்கிழமை மகிழ்ந்திருந்தே அமல்கள் தான் எங்க பெண்களை பழக்கம். நாங்க பழகம் சலவாத் ஓதிக்கொண்டே இருக்கோம். சலவாத் வெள்ளிக்கிழமை காலையில் நாம் என்ன செய்வோம்? குளிச்சு நல்ல ஆடை அணிந்து, சில ஹதீஸ்கள் நெகம் வெட்டு வந்திருக்குது, அத்தர் போட்டு தலைக்கு என்ன போட்டு நடந்து நடந்து பள்ளி வாசலுக்கு வரணும். எப்படி வரணும் பள்ளி வாசலுக்கு? அந்த ஹதீஸ் அமல் செய்யும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிற நடக்கிற ஹதீஸ ஜும்ஆவுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். ஊடு தூரத்தில் இருக்குது, ஒவ்வொரு இடத்துக்கு நண்பர்கள் நடந்து நடந்து பள்ளிக்கு, இதெல்லாம் சொன்ன பள்ளிக்கு வந்து முதல் சப்புல நேரகாலத்தோட வந்து அடுத்த ஓதல் தான் சூரத்துல் கஹஃப். என்ன ஓதுறது? யார் சூரத்துல் கஹஃப் ஓதுவாரோ வெள்ளிக்கிழமை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 8 நாளைக்கு அல்லாஹ் எல்லா ஃபித்னாவுக்கும் பாதுகாப்பா. தஜ்ஜால் வந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பா. சூரத்துல் கஹ்ஃப் ஓதினா, இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கும் காபத்துல்லாஹ்வுக்கும் இடையில் அல்லாஹ் வெளிச்சத்தை கொடுப்பாராம் சூரத்துல் கஹ்ஃப் ஓதினா. எவ்வளவு விசேஷம்! அவ பள்ளிக்கு வந்து சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டு ஒரு ஒட்டகம் சதகாங்கிறது நன்மை கிடைச்ச மேற்காலத்தோட வந்தா, வந்து இருந்து ஹுத்துபாவை கால் தாழ்த்தி கேட்டுட்டு இப்ப என்ன செய்யறது? அடுத்த விசேடம்தான் வெள்ளிக்கிழமை. அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான், எதை கேட்டாலும் கபூல் ஆகும். எதை கேட்டாலும் நபியோங்க அதை சொல்லிட்டு சொன்னாங்க, யுக்கல்லிலுஹா. இப்படின்ற எப்படி கொஞ்ச நேரம், எவ்வளோ நேரம் அது? அந்த நேரம் எது என்று உலமாக்கெடுத்த 40 கருத்து இருக்கு. ஆக சிறந்த கருத்து என்ன தெரியுமா? இமாம் மிம்பர்ல ஏறினதிலிருந்து சூரியன் மறைவதற்கிடையில் அந்த நேரம் இருக்கு. எப்படி அந்த நேரம்? இமாம் மிம்பர்ல ஏறியதிலிருந்து எது வரைக்கும்? சூரியன் மறையும் வரைக்கும். அதுக்குள்ள அந்த நேரம் சில உலமாக்கள் சொல்றாங்க, இமாம் ரெண்டு ஹுதுபாவுக்கு இடையில உட்காருவாரு மிம்பர்ல, அதுதான் அந்த நேரம். சில உலமாக்களுடைய சொல், இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க அசருக்கு பிறகுதான் அந்த நேரம் சூரியன் மறைகிற நேரம். அதனால வெள்ளிக்கிழமையை அமல்களால் அலங்கரிக்கும், அமல்களால் அலங்கரிக்க ஒரு வெள்ளிக்கிழமை. அவ ஹுத்துபா முடிஞ்சு ஜும்மாவை தொழுதுட்டோம், ஜும்மாவுக்கு பிறகு சுன்னத்தை தொழுறது ஏழு மண்டா இங்க தொழுறது இல்லைன்னா வீட்டில் தொழுறது. ஜும்மாவை முடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றார், ஹுத்துபாவை முடிச்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கொஞ்சம் பசாருக்கு போவாங்களா? எங்க போவாங்களா? பசாரு. ஈராக் மின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொல்றார், فَإِذَا قُضِيَتِ الصَّلَاةُ فَانْتَشِرُوا فِي الْأَرْضِ وَابْتَغُوا مِنْ فَضْلِ اللَّهِ. தொழுகை முடிச்சிட்டா பூமியில சுத்தி அல்லாஹ்வுடைய கொடையை தேடு. பரக்கத் செய்யப்பட்ட ஒரு நேரமா, பரக்கத் செய்யப்பட்ட ஒரு நேரமா. மார்க்கெட்டு கொஞ்சம் போறது, பஜார்ல சுத்திட்டு வாங்க, சுத்திட்டு நாங்க அதுக்கு பிறகுதான் பகல் சாப்பாடு, அதுக்கு பிறகுதான் தூக்கம். அசர் தொழுகைக்கு வந்துடும். அசர் தொழுகைக்கு பள்ளிக்கு வந்தா மக்ரிப் வரைக்கும் பள்ளியிலே ஏத்திக்காக இருக்கும். அந்த துவாவுடைய நேரத்தை தேடி, எந்த நேரத்தை தேடி? நாங்க வளமையில ஆக்கி விடுது எங்க பெண்களை வீட்டுல. அசருக்கு வந்தா மக்ரிப் வரைக்கும் பள்ளியிலே ஓதிட்டு இருக்கிறது துவா இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்துருவா. இவ்வளோ சிறப்புகள் நிறைந்ததுதான் வெள்ளிக்கிழமை. ஹசரத் அம்ரா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மாணவி அம்ரா சொல்லுவாங்க, நான் சூரா காஃப், காஃப் வல் குர்ஆனில் மஜீத், இந்த சூராவை படித்ததே நபியுடைய வாயால. எதில தெரியுமா? மிம்பர்ல இருந்துதான். நபியோட மிம்பர்ல அதிகமாக ஓதக்கூடிய சூரா சூரா காஃப். மொத்தம் நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை 10 சூராக்களை ஓதுவாங்க. மொத்தம் நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை 10 சூராக்களை ஓதுவாங்க. இன்னொரு சுன்னத் இருக்குது வெள்ளிக்கிழமை. ஆனா ஹதீஸ் பஈஃபான ஹதீஸ், யார் மன் ஸார கப்ர அபவை அவ் அஹதஹுமா ஃபீ குல்லி ஜும்அத்தின் குஃபிர லஹு வ குதிப பர்ரா. வெள்ளிக்கிழமை யார் தன் வாப்பா உம்மாவுடைய கபரை ஜியாரத் செய்வாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், வாப்பா உம்மாவுக்கு நனவு செய்தவராக எழுதப்படுவார். இதுவும் வெள்ளிக்கிழமையுடைய அமல்களோ. கபிரஸ்தானுக்கு போறோம், ஜும்மாவை முடிச்சிட்டோ ஜும்மாவுக்கு முன்னாலேயோ வாப்பா உம்மாவுடைய கபரை போய் என்ன செய்யறது? ஜியாரத் செஞ்சுட்டு வாரதும் வெள்ளிக்கிழமையுடைய அமல்கள் உள்ளதுதான். எனவே அல்லாஹ் இவ்வளோ சிறப்புகளை, வெள்ளிக்கிழமோட சிறப்பு வேறு, வெள்ளிக்கிழமோட அமல் வேறு, வெள்ளிக்கிழமோட ஓதல் வேறு. நாலாவது வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நபி அவர்கள் சில விடயங்களை தடை செய்தார்கள். வெள்ளிக்கிழமை மாத்திரம் நோம்பு பிடிக்கக்கூடாது. அவ்வாறு நோம்பு பிடிப்பதாக இருந்தால் ஒன்று வியாழன் அல்லது சனியோடு சேர்த்துதான் நோம்பு பிடிக்க வேண்டும். இது முதல் விடயம். இரண்டாவது விடயம், வெள்ளிக்கிழமை ஜும்ஆ கிடைக்காது என்று தெரிந்தும் சஃபர் செய்யக்கூடாது, பிரயாணம் செய்யக்கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் வெள்ளிக்கிழமை சஃபர் செய்வாரோ ரெண்டு மலக்குகள் பதுவா செய்கிறாங்களாம் அவனுக்கு. யாருலாம் இவன்ட சஃபர்ல யாரையும் நட்பாக்கிடாத, இவன்ட தேவையையும் யாருலாம் முடிச்சு கொடுத்துடாத. உலமாக்கள் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமை சிலர் கப்பல்ல பிரயாணம் போனாங்களா, அவர்களுடைய கப்பல் அல்ல பிரயாணம் போனாங்க. வெள்ளிக்கிழமை போய் கூடாரம் அடிக்கிறாங்க தங்குறதுக்கு, அந்த கூடாரம் அப்படியே பத்திட்டு. ஏன் வெள்ளிக்கிழமை ஹுத்பாவை தவற வைத்து பிரயாணம் செய்யறது ஹராம் சொல்லுவாங்க உலமாக்கள். அந்த காலத்துல ஒரு வேட்டையாடுறவன் இருந்தானா, இவன் வெள்ளிக்கிழமை ஜும்ஆ கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் வேட்டைக்கு போறோம். இவன் வேட்டைக்கு போன நேரம் பார்க்கிறாங்க அவனை கழுது அப்படியே பூமிக்குள்ள போயிடுச்சு. இது தாபியீன்களுடைய காலத்து நடந்த சம்பவங்கள். இன்னைக்கு சிலர் மீன் பிடிக்க போற தெரியும், ஜும்மா தவறோ மீன் பிடிக்க போறியா, அவனை முசீபத்து மீன் பிடிக்க போயே அது சபர் ஹராம் வெள்ளிக்கிழமை. மூணாவது விடயம், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு வந்து ஜும்ஆவுக்கு முன்னால கூட்டம் கூட்டமாக இருந்து பேசிட்டு, இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். நாலாவது விடயம், வெள்ளிக்கிழமை ஒரு ஆள் பள்ளிக்கு வாரார், எங்கட காலத்துல உள்ள முசீபத் இது, வாரவர் என்ன செய்யறது? அவர் அவர் நினைச்சு நினைச்சிருந்த உட்கார் உட்கார்ந்தா
பின்னுக்கு வாரவர்களை செய்வார், எல்லார தோளையும் கடந்து கடந்து முன்னுக்கு வருவார். நபி இதை தடை செஞ்சார். யார் நேரத்தோட வாரமோ சஃப்புகளை பூர்த்தி ஆகும். ஏனென்றா வெள்ளிக்கிழமை ஹுத்பாவுல ஜும்மாவுடைய நாள்ல ரெண்டு பேரை பிரிச்சிட்டு தோளை கடந்து போகக்கூடாது, நபி அவர்கள் தடை செய்தார்கள். இவ்வாறு சகோதரர்களே, சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமை ஓதுற ஓதல் இபாதத்துகள் துவா கபூலாகிறது, வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய மௌத்தை கேட்கிறது, இது போன்ற சிறப்புகளை அடைய எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. அல்லாஹ் வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு சொல்ற, தொழுக முடிந்தா, ஜும்ஆவுடைய தொழுக முடிந்தா, ஃபந்தஷிரூ ஃபில் அர்த், பூமியில சுத்தி திரியுங்கள். பூமியில என்ன செய்யுங்க, வியாபாரத்துக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை, ஜும்மா முடிஞ்சா மார்க்கெட்டுக்கு போங்க. ஏனண்டா ஹதீஸ்ல வந்திருக்குது, மார்க்கெட்டுக்கு போய் என்ன செய்யறீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர். ஒதுமாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير. அப்படின்னு ஓதினா 10 லட்சம் நன்மைகள், 10 லட்சம், 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்படும். தன்சுலுமால் 927வது ஹதீஸ். சஹாபாக்கள் பசாருக்கு வருவாங்களாம் இந்த துவா ஓதுறதுக்கு மட்டும். எனக்கு வருவாங்களா, நாங்க காலையில் மீன் வாங்க போறோமா இல்லையா, இந்த துவா ஓது. சஹாபாக்கள் மார்க்கெட்டுக்கு வருவாங்களாம் இந்த துவா ஓதுறதுக்கு, வேற ஒன்றுக்குமே. 10 லட்சம் நன்மை எழுதப்படும், 10 லட்சம் பாவம் மன்னிக்கப்படும். அப்ப அல்லாஹ் சொல்றார், ஃபைதா குதியதி ஸ்ஸலாத்து ஃபந்தஷிரூ ஃபில் அர்த், தொழுக முடிஞ்சா பூமியில சுத்தி திரிங்க. வபிதகூ மின் ஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய ஃபதுலை தேடுங்க. வதுகுருல்லாஹ கதீரா, அல்லாஹ் அதிகமா திக்ர் செய். அப்ப திக்ரோட சேர்ந்த வியாபாரம், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அவ ஜும்மாவை தொழுதுட்டு கொஞ்ச நேரம் பஜாருக்கு போயிட்டு போறது, இது அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு நசீஹத், வரக்கத்தான நேரம் அது. அந்த நேரத்தை கொஞ்சம் இருந்துட்டு நாங்க எங்களை வீடுகளுக்கு போறது சாப்பிடுறதுக்கு கைநூலா. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்ற, என்னண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா ஓதிட்டிருக்கிறார். அந்த நேரம் ஒரு வியாபார ஒட்டகர் நிறைய சாமான் நிறைஞ்ச ஒரு கூட்டம் ஒன்று மதீனாக்கு வந்துச்சு. என்ன இறக்கினான் ஒரு வியாபாரத்தை கண்டால், அல்லது வீண் விளையாட்டை கண்டால், அதன் பக்கம் சென்று விடுவார்கள். உங்களை நின்ற நிலைமையில் விட்டுவிட்டு. அவ ஹுத்பா ஹதீம் எப்படி ஓதுவார், ஹுத்பா நின்றுதானே ஓதுவார், சஹாபாக்களுடைய காலம் நின்றுதான் ஓது.
பிற்காலத்துல பனு உமையாக்களுடைய காலத்துல இருந்து குத்துபா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. சஹாபாக்கள் அதை எதிர்த்தாங்க. அப்ப அல்லாஹ் சொல்ற, உங்களை நிக்க வச்சுட்டு எல்லாம் ஓடிடுவாங்க. நபிய சொல்லுங்க, சொல்லுங்க, அல்லாஹ்விடம் இருக்கிற சொர்க்கம் இருக்குது, இன்பங்கள் இருக்குது, அது வியாபாரத்தை விட வீண் வேலைகளை விட சிறந்தது. அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பவர்களில் மிக சிறந்தவர். அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பவர்களில் மிக சிறந்தவர் என்று சொல்லி அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆ முடிக்கின்றார். சகோதரர்களே, ஜும்ஆவுடைய நாளில் செய்ய வேண்டிய திக்ருகள் ஒரு திக்ரு ஒன்று இருக்குது, சொல்லுங்க. லா இலாஹ இல்லா அந்த, யா ஹன்னான், யா மன்னான், யா பதீஅ ஸமாவாதி வல் அர்த், யா தல் ஜலாலி வல் இக்ராம். எல்லாமே அஸ்மாவுல் ஹுஸ்னா. யா ஹன்னான், யா மன்னான், யா பதீஅ ஸமாவாதி வல் அர்த், யா தல் ஜலாலி வல் இக்ராம். ஆகவே வெள்ளிக்கிழமை நாங்க மஹ்ரிப் இருந்து, அதாவது வெள்ளிக்கிழமை மஹ்ரிப்ல இருந்து சனிக்கிழமை மஹ்ரிப் வரைக்கும் அந்த ஒரு நாளை சிறப்பான நாளாக, சதக்காவுடைய நாளாக. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த காலத்துல பொம்பு இருந்தாவா அவ என்ன செய்வாவா, இவங்க எல்லாம் ஜும்மாவை முடிச்சுட்டு அவளை விட்டுதான் போறாங்க, அந்த பெண்ணுடைய வீட்டு. அவ நம்மட பணக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்கு எடுத்து என்ன செய்வாவா, மாவை போட்டு அப்படியே சமைச்சு எல்லா சஹாபாக்களையும் சதக்கா கொடுப்போம். சஹாபா பெண்மணி ஒருவர், வயதான பெண், சமைச்சு சமைச்சு வெள்ளிக்கிழமை கொடுக்கும். ஆகவே வெள்ளிக்கிழமை அமல்கள் அதிகமாக இருக்குது. நாங்க அடுத்த எங்களை பரம்பரையை பழக்கிறோம் இந்த இபாதுக்கு. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை ஜும்மாண்டாலே கொஞ்சம் பேர் பின்னுக்கு வந்து இருந்துட்டு அப்படியே அவரது உள்ள போறது, அல்லது ஜும்மாவுக்கு போற காய்ச்சிட்டு இருந்துட்டு கூடுறது, இதெல்லாம் ஜும்மா. ஆரம்ப நேரத்துல வர பழக்கணும், பிள்ளைகளை பழக்கணும், துவாக்களை ஓதணும். அந்த ஹைர்கள் எங்களை சமூகத்துக்கு வாரதுக்கு நாம துவா செய்யணும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ளிக்கிழமைய சிறப்பாக்கக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்தருவானாக. சூரா ஓதுவோம் பாப்போம். அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம்.